நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூருவை சேர்ந்தவங்க தான் பூர்ணா ரவீந்திரன் அப்படின்ற தம்பதிகள். ரவீந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, பூர்ணா வந்து அவங்களோட ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா முறை பிரகாரம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து நல்லதாக சந்தோஷமாக வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து குறுக்கிடுறாங்க. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு தான். ஸோ ரவீந்திரனுக்கும் அந்த பெண்ணோட வந்து பழக்கமாகுது, அந்த பெண்ணு கூட வந்து அடிக்கடி உல்லாசமாக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துலேயே நம்ம ரவீந்திரன் வந்து பூர்ணா கூடையும் வந்து உல்லாசமாக இருந்திருக்காரு, அட் த சேம் டைம் அந்த பெண்ணோடையும் வந்து பார்த்திங்கன்னா உல்லாசமாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த டைமில் ரவீந்திரனோட ஒய்ஃபு பூர்ணா வந்து கர்ப்பமாக இருந்திருக்காங்க. 4 மாத கர்ப்பமாக இருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த பூர்ணாவோட உடலுறவு வச்சுக்காத முடியாத சூழ்நிலை வந்து போகுது. ஸோ அதனால் வந்து அந்த தன்னோட கள்ளக்காதலியான அந்த ஆஃபீஸ் பொண்ணோடைய வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்தி வருது. உடனே ரவீந்திரன் வந்து வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு உடனே காவல் நிலையத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள ஸ்டேஷனில் போய்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃபை வந்து கொஞ்ச நாளாக காணோம், எங்கே போனாங்கன்னு தெரியல, நானும் பல இடங்களில் தேடி பார்த்தேன், இந்த மாதிரி வந்து காணோம், என் ஒய்ஃப் வர 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி அழுகுறாரு. உடனே வந்து போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரிங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக வந்து ரவீந்திரனோட பேரண்ட்ஸையும் மீட் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேமிலியை, அட் த சேம் டைம் பூர்ணாவோட ஃபேமிலியும் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு சைட்லையுமே வந்து விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு சைட்லையுமே வந்து அந்த கணவன் அந்த ரவீந்திரர் மேலே தான் வந்து சந்தேகமாக இருக்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிற மாதிரி வந்து போலீஸுக்கு வந்து கெஸ் பண்ணுறாங்க. ஸோ உடனே வந்து எதுக்கும் நம்ம அந்த கணவனையே மறுபடியும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரனை வந்து விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கு வந்து அவர் ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு, என்ன கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன் என் மனைவியை காணுன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னடான்னா என்னோட மனைவியை காணுன்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து விசாரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து முரண்டு பிடிக்கிறாரு. நீங்கள் தான் முரண்டு பிடிக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் மேலே இன்னும் எங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் தரப்புலையும் வந்து சொல்லும்போது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவர் முதல்ல உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அதாவது வந்து எவ்வளோ அடித்து கேட்குறாங்க, உங்கள் மேலே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நாங்கள் விசாரணைக்கு கூப்பிட்டப்போ முதல்ல ஒழுங்காக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே சந்தேகப்பட்டிருக்க மாட்டோம், நாங்கள் கூப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப முரண்டு பிடிச்சிங்க, இதனால் வந்து உங்கள் மேலே எங்களுக்கு சந்தேகம் அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லை ரெண்டு பேர்த்து சைட்லேயும் நாங்கள் விசாரித்தோம், உங்கள் பேரண்ட்ஸும் உங்கள் மேலே சொல்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, அட் த சேம் டைம் இவங்களும் வந்து நம்ம பூர்ணாவோட சைடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் உங்கள் மேலே தான் வந்து சாட்டுறாங்க, நான் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் நான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து என் மக வேற ஒருத்தங்க கூட வந்து ஓடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாப்பிள்ளை தப்பாக நினைக்கிறாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என் ஒய்ஃபை வந்து காணோம், என் ஒய்ஃப் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, வேறு யாரும் கூட அது வந்து ஓடி இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, அடிக்கடி ஃபோன் பேசும்போது கூட உங்களோட ஒய்ஃபை வந்து உங்கள் மாமனார் மாமியாகிட்டையும் சரி இவங்ககிட்டையும் வந்து சரி நல்லா தான் வந்து பேசியிருக்காங்க, பட் எல்லா சந்தேகமும் வந்து உங்கள் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருவி கேட்கவும் கடைசியில் வேறு வழி இல்லாமல் வந்து ஒத்துக்கிறாரு. எனக்கு இன்னொரு பொண்ணுக்கும் வந்து தொடர்பு இருந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டு எனக்கு அந்த பொண்ணை தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அதனால் இந்த பொண்ணை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி கொலையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் கொன்னேன், கொன்னுட்டு அதுக்கப்புறம் வந்து அவளோட உடல் பாகத்தை வந்து துண்டு துண்டு துண்டாக வெட்டி அப்படியே சின்ன சின்ன பீஸாக வந்து கறிக்கி போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து ஆக்கி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ட்ரைனேஜில் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பயங்கர ஷாக் ஆகுது போலீஸுக்கும், அட் த சேம் டைம் ரவீந்திரனோட பேரண்ட்ஸுக்கும் பூர்ணாவோட பேரண்ட்ஸுக்கும் செம்ம ஷாக்கிங்காக இருக்குது, இவ்வளோ ஒரு கொடூரமாக எப்படி வேலை செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு சதை ஐயோ இதை நினச்சி பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியணும் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் வந்து செக் பண்ணோம் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது ஒரு சில இடங்களில் வந்து ரத்தக்கரைகள் மறக்கப்பட்டு அதோட முடிகள் இந்த மாதிரி பீஸுகள் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செதறி அழுகின நாத்தமும் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கொடூரனை வந்து வச்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. ஸோ இந்த சம்பவத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவங்க எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.